கவியரசு கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இருவருக்கும் இன்று பிறந்த நாள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகை ஆளுமை செய்த இருவரை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜூன் 24 தமிழ் திரையிசையின் ஜாம்பவான்களாக இன்றும் கொண்டாடப்படும் கவியரசு கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனின் பிறந்த தினம் இன்று. கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்று நம்பிக்கை விதை விதைத்து தன் பயணத்தை தொடங்கிய கண்ணதாசன் எம்.எஸ்.வியோடு இணைந்து பல பாடல்களை இயற்றினார். இருவருக்கும் இடையே இருந்த அலாதியான நட்பே திரை இசையில் பல அழகிய ஜாலங்களை கொண்டு வந்து சேர்த்தது. இளமை ததும்பும் காதல் பாடல்களாக இருக்கட்டும், இதயம் முருகும் சோக பாடல்களாக இருக்கட்டும், தன்னிலை உணர்த்தும் தத்துவ பாடல்களாகட்டும், எல்லா வகையிலும் இவர்களது பாடல்களுக்கு என்று தனி இடம் உண்டு. கேரளாவில் பாலக்காடு அருகே உள்ள எலப்புள்ளி கிராமத்தில் 1928 பிறந்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன். 4 வயதிலேயே தனது தந்தையை இழந்த அவர் கண்ணனூரில் உள்ள தன் தாத்தா கிருஷ்ணன் நாயர் வீட்டில் வளர்ந்தார். சிறுவயது முதலே திரைப்பட பாடல்கள் மீது அளவற்ற காதல் கொண்டிருந்த எம்.எஸ்.வி. தியேட்டர்களில் நொறுக்கு தீனி விற்கும் இடைவெளியில் இசை மீதான தனது ஆர்வத்தையும் ஆளுமையையும் வளர்த்து கொண்டார். அதன் பின்னர் திரையுலகில் அறிமுகமாகி சிவாஜி, எம்.ஜி.ஆர். போன்ற சிகரங்களுக்கு இணையாக இசையில் ஜொலித்தார் எம்.எஸ்.வி. நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்தாய் வாழ்த்துக்கு இசையமைத்தவரும் எம்.எஸ்.வியே. எம்.எஸ்.வியை போலவே கவியரசு கண்ணதாசனும் இதே நாளில் 1927 காரைக்குடியின் சிறுகூடல்பட்டியில் பிறந்தார். எம்.எஸ்.வியின் மெட்டுக்கு கவியரசு கண்ணதாசன் வரியமைத்த அத்தனை பாடல்களும் காலத்தை கடந்து நிற்பவையாகும். வாழ்க்கையின் அத்தனை உணர்வுகளுக்கும் பாடல்கள் படைக்கப்பட்டன. கேட்பவரெல்லாம் பாடிய அந்த பாடல்களால் சராசரி ரசிகனுக்கும் திரை இசைக்கும் இருந்த இடைவெளிகள் அடைக்கப்பட்டன. அரசியல் களம் முதல் இலக்கிய வளம் வரை இசையில் கொண்டு வந்தது இந்த கூட்டணி. கடைகோடி ரசிகர்களின் நெஞ்சங்களையும் ஆட்சி செய்தது இந்த பாட்டணி. ஒரே பிறந்த தேதியை கொண்ட கண்ணதாசனுடன் இவர் கொண்ட நட்பு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. இவர்களது இணைப்பிரியா நட்பை உணர்ந்துதான் இயற்கையே இவர்களை ஒரே நாளில் படைத்ததோ என்னவோ, உன்னதமான நட்புக்கு உதாரணமாக திகழ்ந்த இருவரின் பிறந்த நாள் அன்று அவர்களை போற்றுகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி.